நண்பா யூடியூப்பில் போயிட்டு ஆம்ஸ்டர் கோம்பட்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்களா. சர்ச் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோக்கு போயிட்டு வீடியோவில் ஓல்டஸ்ட்னு சொல்லிட்டு கொடுங்களா. ஜஸ்ட் ஒன் மந்த் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். 1 மந்த்துக்குள்ளே வந்து 3.26 crore சப்ஸ்கிரைபர் வந்து இவங்க கெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஆச்சரியமா இல்லைங்களா? அப்படின்னா இவ்வளோ கூட்டத்தை இவங்க எப்படி சேர்த்தாங்க, எதுக்காக இவ்வளோ கூட்டம் இதில் சேர்ந்துருக்குது போன்ற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்த ஆம்ஸ்டர் காம்பட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதில் எப்படி காசு சம்பாதிக்கிறது, இதில் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, ஜனங்கள் எந்தெந்த வழியிலலாம் இதில் வந்து இந்த டோக்கனை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான். அதுக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா, முதல்ல டெலகிராம் சேனலை வந்து ஓப்பன் பண்ணிங்க. உங்களுக்கு டெலகிராம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். டெலகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச்சுக்கு போயிங்க. இங்கே சர்ச்சில் போயிட்டு சர்ச்சில் வந்து இந்த இடத்துல ஆம்ஸ்டர் காம்பட்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் ஸ்கில்ஸ் மேக்கர் டிவி, இது இங்கே வந்தீங்கன்னா நான் இங்கே கொடுத்துருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி வர்றது, இந்த வழியாக கூட நீங்கள் போய்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் ஸ்கில்ஸ் மேக்கர் டிவி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க பண்ணிங்கன்னு இங்கே லான்ச்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எது வேணா பண்ணிக்கலாம். இது மாதிரி ஆம்ஸ்டர் காம்பட்டை வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் காமிக்கும். சிம்பிளாக ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே அடிக்கடி இங்கே அமைக்கணும்னு தேவையில்ல. பார்த்தீங்கன்னா இங்கே அமுக்க அமுக்க காசு வருது பார்த்தீங்களா. இது மாதிரி நீங்கள் அமைக்கும் காசு சம்பாதிக்கலாம். நீங்கள் அமுக்கலனாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்தே இருக்கும். அது மாதிரியும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து காயின்ஸ். இந்த காயின்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அதை நீங்கள் காசாக மாற்றிக்க முடியும் உங்கள் வேலெட்டுக்குன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே இப்பிக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து லெவல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் லெவல் வந்து ப்ரௌன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லெவல் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் வந்து சில்வரு. அதுக்கப்புறம் தேர்ட் லெவல் கோல்டு, ஃபோர்த்து பிளாட்டினம், ஃபிஃப்த்து டைமண்டு, சிக்ஸ்த்து இப்பிக்கு, செவன்த் வந்து லெஜெண்ட்ரி, எயித் வந்து மாஸ்டரு, அதுக்கப்புறம் வந்து கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லிட்டு, அப்புறம் லார்டுன்னு சொல்லிட்டு, இது மாதிரி நிறைய லெவல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கிரியேட்டர்னு சொல்லிட்டு இருக்குது. இது மாதிரி லெவல்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது மாதிரி லெவல்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பர் அவர்னு சொல்லிட்டு இங்கே 2 லட்சம் காமிக்குது. இது நான் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவார்டு சொல்லிட்டு இருக்குது. டெய்லி ரிவார்டு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அவங்களுடைய வீடியோ வந்து பார்க்க சொல்லி காமிக்குது. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் காயின்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து அதுக்கும் வந்து 1 லட்சம் காயின்ஸ் கிடைக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவார்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டெய்லி ரிவார்டு மேலே கிளிக் பண்ணிவிட்டு 1 டே 2 டே 3 டே 4 டேன்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா கிளிக் பண்ணிங்கனாலே போதும், இதுலேருந்து உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். இது மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா 5000 காயின்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ட்விட்டரில் ஜாயின் பண்ணிங்கன்னா 5000. அதுக்கப்புறம் சூஸ் யுவர் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு காமிது பார்த்தீங்களா, அவங்களுடைய எக்ஸ்சேஞ்சை வந்து நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்சேஞ்ச் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன், செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு காமிக்கும். இந்த எக்ஸ்சேஞ்ச் மேலே கிளிக் பண்ணி இதில் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு 5000 காயின்ஸ் கிடைக்கும். அதேமாதிரி திருப்பி டெய்லி ரிவார்டில் போயிட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணால் உங்களுக்கு 25 காயின்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் காயின்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ முதல் மெத்தட் நம்ம என்ன பார்த்தோம், இது மாதிரி இப்படி கிளிக் பண்ணுறதால நம்மளுக்கு காயின்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே டெய்லி ரிவார்டை கம்ப்ளீட் பண்ணுறதாலே நம்மளுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குது. ரெண்டு மெத்தட் ஆயிடுச்சுங்களா. மூணாவது மெத்தட் என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் பார்த்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து 5000 காயின்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர்னிங்ஸ்னு சொல்லிட்டு இது மாதிரி கிளிக் பண்ணுங்களா, இங்கே டெய்லி ரிவார்ட்ஸ் தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதே தான் காமிக்கும். இது மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் நீங்கள் வந்து காயின்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதை விட பயங்கரமான ஒரு மெத்தட் இருக்குது என்னன்னா இங்கே டெய்லி சீப்னு சொல்லிருக்குது பார்த்தீங்களா. இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இன்றைக்கி 24 ஹவர்ஸில் வந்து இது மாறினே இருக்கும். இதெல்லாம் ஏன் பண்ண சொல்கிறாங்கன்னா சும்மா கிளிக் பண்ணிக்கினே இருக்கிறதா இருந்தால் வச்சிங்களா, இது மாதிரி கிளிக் பண்ணிக்கினே இருக்கிறதா இருந்தால் வச்சிங்களா, என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் ரோபோட்டை வச்சு கிளிக் பண்ண வச்சிடறாங்க. கடை கடைக்கடன ரோபோட்டை வச்சு கிளிக் பண்ண வச்சிடறாங்க. இதனால தான் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ண சொன்னால் உண்மையான இப்போ நபராக இல்லாட்டா ரோபோட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ண சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி டெய்லி சீப்பர் அதுக்கப்புறம் டெய்லி கோம்போவில் ஏன் கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது உண்மையான நபர் தான் செஞ்சுருக்கிறாங்களா இல்லாட்டா ரோபோட் செய்தா என்பதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் இது மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்துறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணுத்தையும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் நம்ம டெலகிராம் சேனல்லையும் நான் அடிக்கடி கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனலாம் ஃபாலோ பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கூகுளில் போயிட்டு கூட சர்ச் பண்ணிக்கலாம். கூகுளில் போயிட்டு இங்கே டெய்லி காம்போ டுடேன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து சிஇஓ அதுக்கப்புறம் இது மாதிரி காமிக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி டெய்லி ஒரு ஒரு மேட்டர் வந்து காமிக்கும். நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 5000 சொல்லிருக்குது பார்த்தீங்களா, 5 லட்சம் இது மாதிரி இவ்வளோ காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுனா கீழே வந்து பார்த்தீங்களா சிஇஓன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை நீங்கள் காயின்ஸை பை பண்ணணும். லெவல் 9 வரைக்கும் பை பண்ணிங்கன்னா சிஇஓ கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே லீடர் போர்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இங்கே லீடர் போர்டை நீங்கள் தேடணும். தேடி பார்த்தீங்கன்னா இங்கே எங்கனா கிடைக்கும் இல்லாட்டா இங்கே ஸ்பெஷல்ஸ்ன்னு சொல்லிட்டு பாருங்க, ஸ்பெஷலில் வந்தீங்கனாலும் இந்த இடத்துல தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுமாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் தேடி பார்க்கணும். தேடி பார்த்து அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இல்லாட்டா வந்து பார்த்தீங்களா இப்போ இங்கே இந்த காயினை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா கீழே ஒரு மேட்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த மேட்டரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இந்த காயினை நீங்கள் பெற முடியும் என்று சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும்.
பார்த்து நீங்கள் அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க. இது மாதிரி நீங்கள் காயின்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதால என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்களா, ப்ராஃபிட் பர் அவர் 3K அப்படின்னு சொல்லிட்டு காமிங்க பாருங்க. அதுக்கப்புறம் இங்கே ப்ராஃபிட் பர் அவர் 2K அப்படின்னு சொல்லிட்டு காமிங்க பாருங்களா. எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் ஒரு ஒரு கார்ட்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட் பர் அவர் வந்து ஏறினே இருக்கும். அப்படி ஏறும்போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இங்கே பூஸ்ட்டுக்கு வந்துட்டு பூஸ்ட்டில் இந்த இடத்துல வந்து நீங்கள் மல்டிபிள் கிளிக்ஸை வந்து இப்போ 8 லெவலில் இருக்குது. முதல்ல வந்து உங்களுக்கு ஒன்று தான் வரும், இப்போ 12 வருது பாருங்கள். அது எப்படி வருதுன்னா, இங்கே மல்டிபிள் கிளிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கோ ஏட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுங்களா, இந்த இடத்துல 13 சொல்லிட்டு வருது பாருங்கள். இது மாதிரி மல்டிபிள் கிளிக்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் காயின்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே ஏர் ட்ராப்னு இருக்கும். அந்த ஏர் ட்ராப்பில் போயிட்டு கனெக்ட் டு டோன் சொல்லிட்டு இருக்கும், இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கனெக்ட் டு டோன் வாலெட்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டெலகிராம்லேயே இருக்கும், டெலகிராம் மேலே கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்து இந்த டோன் வாலெட்டை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ வந்து உங்களுக்கு தெளிவாக இந்த காயின்ஸ்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல டெய்லி சிப்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதில் வந்து மோர்ஸ் கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று, மோர்ஸ் கோடுன்னு. இப்போ இந்த மோர்ஸ் கோடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 1 மில்லியன் வரும் உங்களுக்கு. இந்த மோர்ஸ் கோடை எப்படின்னா, உதாரணம் உங்களுக்கு காமிச்சிடுறேன், கூகுள் குரோமில் போயிட்டு இந்த இடத்துல டுடேஸ் டெய்லி சிப்பர்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா வச்சிங்களா, FIAT சொல்லிட்டு பாருங்க. இதை நீங்கள் FIAT வந்து நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா, இந்த மோர்ஸ் கோடில் கொடுக்கணும். இங்கே பாருங்களா, FIAT ரெண்டு புள்ளி வச்சு ஒரு மைனஸ் போடணும், ரெண்டு புள்ளி வைக்கணும், அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் போடணும். இங்கே மோர்ஸ் கோடு இது லெட்டர் கொடுத்துருவாங்க பாருங்கள், ஏக்கு எப்படி வரும், பிக்கு எப்படி வரும், சிக்கு எப்படி வரும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல லெட்டர் கொடுத்துருவாங்க பாருங்கள். இது மாதிரி நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு தெரியலனா என் டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இங்கே வந்துட்டு ரெண்டு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, அதுக்கப்புறம் இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் வரும் பார்த்தீங்கன்னா, மைனஸ். இது மாதிரி நீங்கள் கொடுத்து கொடுத்து இந்த இடத்துல FAIT சொல்லிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 மில்லியன் வந்து வந்துடும். இது மாதிரி நீங்கள் காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் 5 பைசா இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்ல, காசுக்கு உங்கள் கையிலேருந்து போட தேவையில்ல. ஆனால் உங்கள் டைமு உங்களுடைய இன்டர்நெட் வந்து தேவைப்படுது, நீங்கள் சும்மா இருக்கும்போது பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து இது நிஜமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு காசு வர வாய்ப்பு இருக்குன்றது, இது நிஜமாக இல்லைனா சும்மா வேஸ்ட் ஆகிடும். ரெண்டுத்துக்கும் ரெடியாக இருங்க, காசு வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகேன்றது ரெண்டுத்துலேயும் வந்து நீங்கள் ரெடியாக இருங்க. சும்மா இருக்கும்போது சும்மா செஞ்சு பார்க்குறமா நான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இது தாங்க ஆம்ஸ்டர் கோம்பட்டு, இதுதான் பயங்கர வைரலாக போயின்னுக்குது. நீங்கள் என்ன ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.